இன்னைக்கு காலில் வண்டி எடுத்துகிட்டு வெளியே போகலான்னு பார்த்தா வண்டி ஸ்டார்ட் ஆகல. அட இது என்னடா வந்த சோதனைன்னு சொல்லிட்டு வண்டி ஆன் பண்ணி பார்த்தா எஃப்ஐன்னு சொல்லிட்டு சிம்பிள் காட்டுது. இது என்னடான்னு சொல்லிட்டு மெக்கானிக்கிட்ட கால் பண்ணி கேட்டதுக்கு அது ஒன்று லூஸ் கான்டாக்டாக இருக்கலாம் இல்லை எலி எதாவது கடிச்சிருக்கலாம்னு சொன்னார். பேசிக்லி ஐ எம் ஏ இன்ஜினியர், இதெல்லாம் நமக்கு வந்து சர்வசாதாரணம், அதனால் ஓப்பன் பண்ணி பார்த்தா எலி தாங்க கடிச்சிருக்கு. சரி டக்குன்னு ஃப்ரெண்டை வர சொல்லி அவர்கிட்ட வண்டி வாங்கிட்டு நேராக ஷோரூம் போயிட்டேன். ஷோரூம் போயிட்டு இது வந்து எவ்வளோ ஆகும்னு சொல்லி கேட்டதுக்கு, தம்பி இது வந்து தனியாக கிடைக்காது, செட்டாக தான் கிடைக்கும், அரௌண்ட் 4000 மேலே வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நமக்கு பக்குன்னு ஆகிடுச்சு. சரி அதுக்கப்புறம் என்ன தான் பண்ணான்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது தான் என் மூலையில் ஒரு ஐடியா தோணுச்சு. சரி ஒயரை மட்டும் ஜாயின் பண்ணி விடலாம், ஸ்டார்ட் ஆகுதா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒயரை கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு வழியாக ஒயரை கனெக்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தா மறுபடியும் அந்த எஃப்ஐஆர் சிம்பிள் வந்து வந்துட்டே தான் இருந்தது. சரி என்ன தான் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு பேட்டரி கழட்டிட்டு மறுபடியும் இன்செட் பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறம் வண்டி ஆன் பண்ணி பார்த்தா ஆன் ஆகலை, மறுபடியும் ஆன் பண்ணி பார்த்தா ஆன் ஆகலை. சரி என்ன தான் பண்ணலாம்னு சொல்லிட்டு மறுபடியும் கனெக்ஷன் வந்து மறுபடியும் ப்ராப்பராக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆன் பண்ணி பார்த்தா அந்த எஃப்ஐ சிம்பிள் வந்து போயிடுச்சு. சரி அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணால் வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்தமாரி வண்டியோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு எதாவது இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.